பிரதமர் நரேந்திர மோடியின் இந்தோனேஷிய பயணம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அவர் பாரதத்தின் பிரதமர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் கூட உள்ள நிலையில் இந்த தொடரில் நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான மசோதா கொண்டுவரப்படுமா அல்லது அறிவிப்பாணை வெளியாகுமா என்ற கேள்விகளை இந்த நடவடிக்கைகள் எழுப்பியிருக்கிறது. இதனிடையே G20 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளும் விருந்தினர்கள் மற்றும் இந்திய பிரதிநிதிகளுக்கு வரும் 9ஆம் தேதி குடியரசுத் தலைவர் சார்பில் விருந்து அளிக்கப்படுகிறது. இதில் கலந்து கொள்ளும்படி குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அழைப்புதல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் வழக்கமாக இந்திய குடியரசுத் தலைவர் என குறிப்பிடப்படுவதற்கு பதிலாக பாரத் குடியரசுத் தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் மாநிலங்களின் ஒன்றியம் என்பது தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது என விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் சூட்டியதிலிருந்தே அந்த சொல்லே பாஜகவுக்கு கசந்து வருகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். பத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியானின் தலைவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் ஆலோசனை நடத்தவுள்ளார். 20ஆவது ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு மற்றும் 18ஆவது கிழக்காசிய மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு ஜகார்த்தா புறப்பட்டுச் செல்கிறார். ஆசியான் நாடுகளுடன் வர்த்தகத்தை பெருக்குவது மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவது விமான சேவை குறித்து பிரதமரின் பேச்சுவார்த்தைகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் G20 மாநாடு நடைபெறவிருப்பதை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளையே நாடு திரும்புவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியான் கூட்டமைப்பில் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர் மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே படுகொலை செய்யப்பட்ட 4 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. கள்ளக்கிணறு பகுதியில் வீட்டின் முன் மது அருந்தியவர்களை தட்டி கேட்டதால் எழுந்த பிரச்சினையில் மோகன்ராஜ், செந்தில்குமார், புஷ்பவதி, ரத்னாம்பாள் ஆகிய 4 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தில் இதுவரை 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலாவதாக செல்லமுத்து என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சோனமுத்தையாவையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முக்கிய குற்றவாளியான நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளியான வெங்கடேஷை காவல்துறையினர் தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர். முன்னதாக குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடல்களை பெற மறுப்பு தெரிவித்த உறவினர்கள் பின்னர் சம்மதித்தனர். இதையடுத்து 4 பேரின் உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் அளித்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்த அறிக்கையை ஆறுமுகசாமி ஆணையம் கடந்த ஆண்டு அக்டோபரில் சமர்ப்பித்தது. ஆணையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் ஜோசப் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மக்களின் வரிப்பணத்தை செலவிட்டு அமைக்கப்பட்ட ஆணையம் அளித்த பரிந்துரைகளின்படி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் சேஷசாயி மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலித்து முடிவெடுக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். ஆந்திராவில் தெலுங்கு தேச கட்சியினர் பாத யாத்திரையின்போது ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருடன் கடும் மோதல் ஏற்பட்டது. முன்னாள் அமைச்சர் நாரா லோகேஷ் மேற்கொண்டு வரும் யாத்திரையின் 205வது நாளில் தெலுங்கு தேசம் கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேற்கு கோதாவரி மாவட்டத்தின் பீமாவரம் பகுதியில் நாரா லோகேஷ் பேசும்போது ஜெகன்மோகன் ரெட்டி அரசை கடுமையாக விமர்சித்தார். அப்போது அங்கு வந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் எதிர் முழக்கம் எழுப்பியதால் இரு கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. சிறிது நேரத்தில் கற்களை வீசியும் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கியும் கொண்டனர். இதில் 3 காவலர்கள் உட்பட பலரும் காயமடைந்த நிலையில் கூடுதல் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு தடையடி நடத்தி நிலைமையை கட்டுப்படுத்தினர். தெலுங்கு தேசம் கட்சியின் லோகேஷ் மீது கற்களை வீசியபோது காவல்துறையினர் அரணாக நின்று தடுத்து பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். ஐம்பது ஓவர் உலகக்கோப்பைக்கு இன்னும் 1 மாத காலமே உள்ள நிலையில் ரோஹித் சர்மா தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணியை தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் அறிவித்தார். பிரதான பேட்ஸ்மேன்களாக ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் அய்யர், சூரியகுமார் யாதவ் ஆகியோர் உள்ளனர். விக்கெட் கீப்பிங் பணியை KL ராகுல் மேற்கொள்வார் என தெரிகிறது. அவருக்கு பேக்கப் பிளேயராக இஷான் கிஷன் செயல்படுவார். ஆல்ரவுண்டர்களாக ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் செயல்பட உள்ளனர். பேட்டிங் டெப்திற்காக அக்ஷர் பட்டேலும் ஷர்துல் தாக்கூரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். வேகப்பந்து வீச்சாளர்களாக முகமது ஷமி, முகமது சிராஜ், ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சுழற்பந்து வீச்சில் சைனாமேன் பவுலர் குல்தீப் யாதவ் வலு சேர்க்கிறார். ஆசிய கோப்பை அணியில் இடம்பெற்றிருந்த திலக் வர்மா, பிரசித் கிருஷ்ணா, சஞ்சு சாம்சன் ஆகியோர் உலகக்கோப்பைக்கான அணியிலிருந்து களைச்சிவிடப்பட்டுள்ளனர்.
உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் யுஸ்வேந்திர சஹல், அஸ்வின், சஞ்சு சாம்சன், அர்ஷ்தீப் சிங் ஆகியோர் தேர்வு செய்யப்படாதது குறித்து இணையத்தில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நடப்பாண்டில் ஒருநாள் போட்டிகளில் அஸ்வின் விளையாடவிட்டாலும் டெஸ்டில் அதிக விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரராக அவர் உள்ளார். இடதுகை பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகளை எளிதாக வீழ்த்தும் அனுபவம் வாய்ந்த அஸ்வின் அணியில் இடம்பெறாதது சர்ச்சையாக இருக்கிறது. தொடர்ந்து மூன்றாவது முறையாக உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் யாரும் இடம்பெறவில்லை. அர்ஷ்தீப் சிங்கை குறைந்தது பேக்கப் பிளேயராக தேர்வு செய்திருக்கலாம் என முன்னாள் வீரர்கள் பலரும் கருதுகின்றனர். கிடைத்த வாய்ப்புகளில் எல்லாம் சிறப்பாக ஆடும் சஞ்சு சாம்சன் அணியில் இடம்பெறாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்தது. அடுத்த உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அங்கீகாரம் பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அமர்வு விசாரணை நடத்தி வந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் எனவும் ஆனால் அதற்கான கால வரையறையை மத்திய அரசு முடிவு செய்யவில்லை எனவும் மத்திய அரசு வாதத்தின்போது தெரிவித்திருந்தது. இதேபோல சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்த மனுதாரர் தரப்பில் முதல் 9 நாட்கள் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பினை ஒத்திவைத்துள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ள விவகாரங்கள் குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக அறிவிக்க எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாகாந்தி தலைமையில் அக்கட்சியின் வியூக கூட்டம் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்ட நடவடிக்கைகள், பொருளாதார பிரச்சினைகள், வேலையின்மை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி, நாடு எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து சிறப்பு கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு சோனியாகாந்தி கடிதம் எழுத உள்ளதாகவும் கூறினார். அதேபோல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழு தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் எவை குறித்து விவாதிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அதேபோல் எவைகள் குறித்தெல்லாம் விவாதிக்கலாம் என்பது குறித்து பிரதமருக்கு கடிதம் எழுத முடிவு செய்தனர். ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்கினால் அதற்கான விலையை கொடுக்க நேரிடும் என்று வடகொரியாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே 1.5 ஆண்டுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது. யுக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்கள் வழங்கி வருகின்றன. இந்த சூழலில் விரைவில் ரஷ்ய அதிபர் புதினை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சந்திக்க உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அப்போது ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கினால் வடகொரியா கடும் விளைவுகளை சந்திக்கும் என கூறியுள்ளது. சர்வதேச சமூகத்தில் இதற்கான விலையை வடகொரியா கொடுக்க நேரிடும் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் கச்சா எண்ணெய் உற்பத்தியை மேலும் குறைக்க முடிவு செய்துள்ளன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை உலக சந்தையில் ஒரே நாளில் $5 அதிகரித்து $90 தொட்டது. இது கடந்த 10 மாதங்களில் இல்லாத உயர்வாகும். சவுதி அரேபியாவில் பொருளாதாரம் கச்சா எண்ணெயையே பெரிதும் சார்ந்திருக்கும் நிலையில் இந்த சூழலை மாற்ற அந்நாடு திட்டமிட்டுள்ளது. அதற்கு தயாராகும் வகையில் கச்சா எண்ணெய் வருவாயை அதிகரித்து அவ்வருவாயை கொண்டு பிற துறைகளை வலுப்படுத்த அந்நாடு திட்டமிட்டுள்ளது. மறுபுறம் சரிந்து வரும் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த இவ்விலை உயர்வுகள் கை கொடுக்கும் என ரஷ்யா கருதுகிறது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியா பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் பரவும் நிலையில் அவை தொடர்பான செய்தியாளர்கள் கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி நகைச்சுவையாக பதிலளித்தார். தென்காசியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டார். அங்கு பேசிய அவர், தான் பேசியதை பாஜக திருத்திக் கூறி பொய் பரப்புரை செய்வதாகவும் சனாதனம் ஒழியும் வரை தமது பேச்சு தொடரும் எனவும் கூறினார். வரவுள்ள தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என கூறியதால் நாட்டின் பெயரை மத்திய பாஜக அரசு மாற்ற திட்டமிட்டு வருவதாகவும் சாடினார். பின்னர் மதுரை விமான நிலையம் வந்த அமைச்சர் உதயநிதி இந்தியாவின் பெயரை மாற்ற உள்ளதாக பரவும் தகவல் தொடர்பாக பதிலளித்தார். பாகிஸ்தான் பெயரை இந்தியா என்று மாற்றப்போகிறார்கள் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். சனாதனம் குறித்து பொதுவெளியில் விவாதிக்க பாஜகவினர் தயாரா என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் திமுக சார்பில் நடைபெற்ற கருணாநிதியின் 100 ஆண்டு விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர்,
பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை விட வெள்ளைக்காரர்கள் நாணயமானவர்கள் என கூறினார். சனாதனத்துக்கு எதிராக நாங்கள் போராடியதால் தான் அமித்ஷா மத்திய அமைச்சரானார், இல்லையெனில் வேறு பணிக்கு சென்றிருப்பார் எனவும் தெரிவித்தார். பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுவது சனாதனம். 10 வயசுக்குள்ள கல்யாணத்தை பண்ண பெண்ணுக்கு சொல்றது சனாதனம். சொத்து இல்லைன்னு சொல்றது சனாதனம். கணவன் இறந்து விட்டால் நீ அந்த சிறையிலே செத்து போற சொல்ற சனாதனம். இதெல்லாம் தேவையா? பிறந்த வழியில டெல்லியில போராட்டத்தை வைத்துக் கொள்ளலாம். 100,000 பேர் கூடட்டும். நீ சனாதனம் எதிர்த்து பேச நானும் பேசுறேன். நீ சரியா நான் சரியா என்பதை இந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் தீர்மானிக்கட்டும். நான் தயார். பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்ப சனாதன தர்மம் என கூறி உதயநிதி நாடகமாடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி எனவும் தெரிவித்துள்ளார். இப்போ தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது. இங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி மக்களை வாட்டி வதைக்கின்ற இந்த சூழ்நிலையில் மக்களை திசை தீர்ப்புவதற்காக சனாதன தர்மம் என்ற ஒளிப்பேர் ஒரு அமைப்பைய மூலமாக கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதையெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காக நாடகத்தை அரங்கேறியிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின். தென்மேற்கு பருவமழை இந்த மாதத்துடன் முடிவடையும் சூழலில் இந்தியாவில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில், தெற்கு ஒடிஷா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இதன் காரணமாக நாளை மறுநாள் வரை தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிஷா மாநிலத்தில் நாளை வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னை அருகே மதுரவாயலில் பார்வைத்திறன் குறைபாடுடைய தம்பதி கவனக்குறைவாக விட்டுச் சென்ற நகைகளை அபகரித்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். பார்வைத்திறன் குறைந்த தம்பதியான மாரிசாமியும் பவானியும் சீட்டு போட்டு சிறுகு சிறுகு சேமித்த தொகையை கொண்டு நகைக்கடையில் 5 பவுன் நகைகளை வாங்கினர். நகையுடன் ஆட்டோவில் திரும்பிய போது அதை அங்கேயே மறதியில் விட்டுவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டனர். இதையடுத்து அவர்கள் காவல்துறையில் புகார் செய்தனர். நடிகர் அஜித் படம் ஆட்டோவில் இருந்ததை காவல்துறையினரிடம் மாரிசாமி அடையாளமாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் வலை வீசியதில் சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினார். பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது பார்வைத்திறன் குறைபாடுடைய தம்பதியின் நகைகளை ஆட்டோ ஓட்டுநர் அபகரிக்க முயன்றது விசாரணையில் தெரிய வந்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணமும் நகைகளும் தம்பதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை அருகே குடமுழுக்கு நடந்து சில நாட்களே ஆன நிலையில் கோயில் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளையெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சவுடார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது வீரதாசம்மாள் கோயில். இங்கு கடந்த ஆகஸ்ட் 31 குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. திருவிழா முடிந்து நடைகள் அடைக்கப்பட்ட பிறகு நேற்று வழக்கம் போல பூஜைக்காக கோயிலை திறந்தனர். அப்போது உண்டியல் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அர்ச்சகர் முத்துப்பாண்டி உடனடியாக இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அங்கு சென்ற காவல்துறையினர் உண்டியல் கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை நங்கநல்லூரில் திறந்து கிடந்த மழைநீர் வடிகால் கால்வாயில் முதியவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். ஜெயராஜ் என்ற 84 வயது முதியவர் அதிகாலையில் பால் வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பி வந்தபோது நிலை தடுமாறி அருகிலிருந்த கால்வாய்க்குள் விழுந்தார். அதில் தலையில் பலத்த அடிபட்ட முதியவர் சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார். மழைநீர் வடிகால் கால்வாய் தற்காலிகமாக மரப்பலகையால் மூடப்படும் என்றும் பின்னர் கான்கிரீட் பலகை கொண்டு மூடப்படும் என்றும் மாநகராட்சி உதவி பொறியாளர் தெரிவித்தார். நாட்டின் தினசரி மின்சார தேவை 40 GW முதல் 50 GW வரை உயர்ந்துள்ளதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சராசரி மின் தேவை அதிகரித்துள்ளது பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதை காட்டுவதாக தெரிவித்தார். உலகளவில் பசுமை ஹைட்ரஜன் தேவை அதிகரிக்க உள்ள நிலையில் அதன் உற்பத்தியில் இந்தியா முன்னணி வகிக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மின்துறை அமைச்சர் தெரிவித்தார்.
இந்தியாவில் நடைபெறும் உலகக்கோப்பை தொடரோடு ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் தொடக்க வீரர் குவிண்டன் டிகாக் அறிவித்துள்ளார். 30 வயதான இவர் ஏற்கனவே கடந்த 2021 டிசம்பரில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். இந்நிலையில் உலகக்கோப்பை தொடரோடு ஒருநாள் போட்டியில் விளையாடுவதிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் தமது குடும்பத்தோடு நேரம் செலவிட வேண்டியுள்ளதால் இந்த முடிவு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 140 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள குவிண்டன் டிகாக் 17.29% உள்ளாசியுள்ளார். தமது ஓய்வு முடிவால் இனி தென்னாப்பிரிக்க அணிக்காக 20 ஓவர் போட்டிகளிலும் IPL உள்ளிட்ட உள்ளூர் தொடர்களில் மட்டும் களமிறங்க உள்ளார். செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பது தார்மீக அடிப்படையில் சரியானது அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து கூறியுள்ளது. அத்தோடு அவர் அமைச்சரவையில் தொடர்வது தொடர்பாக முதலமைச்சர்தான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரிக்க தலைமை நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதில் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பது அரசியலமைப்பு நெறிமுறைகளுக்கு எதிரானது மட்டுமல்லாமல் தார்மீக அடிப்படையில் சரியானது அல்ல என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக இருப்பதில் எந்த பலனும் இல்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கு மீது எந்த உத்தரவு பிறப்பிக்க இயலாது என கூறியதோடு செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீடிக்க வேண்டுமா என்பது குறித்து முதலமைச்சர்தான் முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய கல் அரவை ஆலைகளில் கல் விலை அதிகரித்துள்ளதால் வீடு கட்டுபவர்களின் கனவு நிறைவேறாமல் கனவாகவே போய்விடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த மாதம் எம்சாண்ட் மணல் ஒரு யூனிட் 3,700 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது. தற்போது ஒரு யூனிட் எம்சாண்ட் 4,500 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. இதனால் புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு சுமை கூடியுள்ளது. ஏற்கனவே வீட்டு உரிமையாளர்கள் ஒப்பந்ததாரரிடம் வீடு கட்டுவதற்கு ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் தற்போது அதிகரித்துள்ள திடீர் விலையேற்றத்தால் ஒப்பந்ததாரர்கள் செய்வதறியாமல் திணறி வருகின்றனர். கடந்த மாதத்தில் ஒரு யூனிட் எம்சாண்ட் மணல் 3,700 ரூபாய்க்கும் 20 MM ஜல்லி 3,000 ரூபாய்க்கும் 40 MM ஜல்லி 3,000 ரூபாய்க்கும் பூச்சி வேலைக்கு பயன்படுத்தப்படும் எம்சாண்ட் 4,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. புதிய விலைப்பட்டியலில் எம்சாண்ட் மணல் 4,500 ரூபாய்க்கும் 20 MM ஜல்லி 3,500 ரூபாய்க்கும் 40 MM ஜல்லி 3,500 ரூபாய்க்கும் பூச்சி வேலைக்கு பயன்படுத்தப்படும் எம்சாண்ட் 5,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருவள்ளூர் பொன்னேரி பேருந்து நிலையம் அருகே 3 பேரை இடித்து தள்ளி அதிவேகமாக சென்ற காரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். தார்மாறாக ஓடிய கார் இருசக்கர வாகனத்தில் குழந்தையோடு சென்றவர்களை இடித்து தள்ளி நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. விபத்து ஏற்படுத்திவிட்டு சென்ற காரை பொதுமக்கள் மடக்கி பிடித்த நிலையில் காரில் மதுபோதையில் இருந்த 4 பேருக்கும் தர்ம அடி கொடுத்தனர். பின்பு தகவலறிந்து வந்த காவல்துறையினர் அவர்கள் 4 பேரையும் ஒப்படைத்தனர். மலை கிராமத்திற்கு சென்று பாடம் எடுக்கும் ஆசிரியர் குறித்த செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பான நிலையில் அவரை நேரில் அழைத்து பாராட்டி மாவட்ட ஆட்சியர் பரிசு வழங்கினார். தர்மபுரி அடுத்த வட்டுவனஹள்ளி ஊராட்சியில் உள்ள மலை கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு அரசு தொடக்கப்பள்ளி இருந்தபோதும் முறையான சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் வனவிலங்குகளின் அச்சுறுத்தல் இருப்பதாலும் பெரும்பாலான ஆசிரியர்கள் இங்கு பணிக்கு வருவதில்லை. இந்நிலையில் தமிழரசன் என்பவர் இந்த பகுதிக்கு விரும்பி பணி பெற்று வந்து பல்வேறு இன்னல்களை கடந்து மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுத்து வருகிறார். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் சாந்தி தமிழரசனை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். மேலும் கிராமத்திற்கான சாலை வசதி விரைவில் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். கரூர் அருகே பட்டிலணத்தைச் சேர்ந்த பெண் சமைக்கும் உணவை எங்கள் குழந்தைகள் சாப்பிட மாட்டார்கள் என பெற்றோர்கள் கூறிய அவலச் சம்பவம் அரங்கேறியுள்ளது. சாதிகள் இல்லையடி பாப்பா என கூறப்படும் பாரதியாரின் பாடலின் வரிகளை நாம் அனைவரும் கேட்டிருப்போம். வளரும் பருவத்திலேயே குழந்தைகள் மனதில் ஜாதி என்ற நஞ்சு விதைக்கப்படக்கூடாது என்பதற்கான பாரதியார் அந்த வரிகளை கூறியிருப்பார். ஆனால் பட்டியலின பெண் சமைக்கும் உணவை எங்கள் குழந்தைகள் சாப்பிட மாட்டார்கள் என பெற்றோர்களை தடுத்த சம்பவம் கரூரில் அரங்கேறியுள்ளது. அங்குள்ள வேலஞ்செட்டியூர் ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்திற்கு சமைக்க பெண் ஒருவர் பணியமர்த்தப்பட்டுள்ளார். அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் சமைக்கும் உணவை எங்கள் குழந்தைகள் சாப்பிட மாட்டார்கள் என பெற்றோர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு சுமதி சமைத்த உணவை சாப்பிட்டனர்.
அதன் பிறகு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோரை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஆட்சியர் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உதகை படகு இல்லத்தின் அருகே இருந்த சாலையோர வியாபாரிகளின் கடையை காவல்துறையினர் எந்த முன்னறிவிப்புமின்றி அகற்றியதால் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு சிறு கடைகள் அமைக்க உரிமை அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் நகராட்சி அதிகாரிகள் அதனை அகற்ற முற்படுவது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். இதற்கிடையே காவல்துறையினரின் பாதுகாப்போடு 20-க்கும் மேற்பட்ட கடைகள் அகற்றப்பட்டன. சேலம் அருகே 2 பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வந்த அக்கா தம்பியை ஓமலூர் காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் பாகல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கனகாவும் அவரது தம்பி மோகனும் வெளியூரிலிருந்து பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாரமங்கலம் அருகே அந்த வழியாக சென்றவரிடம் வழிமறித்து கூப்பிட்டதில் சுதாரித்துக் கொண்ட அவர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தகவலிருந்து வந்த காவல்துறையினர் அக்கா தம்பி இருவரையும் கைது செய்தனர். மேலும் மீட்கப்பட்ட 2 பெண்களையும் காப்பகத்தில் விட்டனர். பிரேசிலின் தென் மாகாணங்களில் புயல் தாக்கத்தால் கொட்டிய அதிகனமழையால் நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. ரியோ கிராண்டோசுல் சாண்டா கேட்டரினாவில் புயல் காரணமாக 2 நாட்களாக இடைவிடாமல் கனமழை பெய்தது. இதனால் நகரில் தண்ணீர் சூழ்ந்த நிலையில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது. இதனால் சாலைகளே தெரியாத அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. பாலங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். மழை வெள்ளத்திற்கு இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளதாக மீட்புக் குழுவினர் அறிவித்திருக்கும் நிலையில் மேலும் பலரை காணவில்லை என மக்கள் கூறுகின்றனர். அதேபோல் ஏராளமான வாகனங்களும் தண்ணீரில் சிக்கியதோடு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்தியாவில் நடைபெறும் 50 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான வீரர்களை தென்னாப்பிரிக்கா அணி அறிவித்துள்ளது. டெம்பா பௌமா தலைமையிலான அணியில் குவிண்டன் டிகாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், வால்டர் டூசன், கிளாசன், மார்க்ரம், டேவிட் மில்லர் ஆகிய பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். மார்க்கோ ஜான்சன், கேசவ் மகாராஜ், ரபாடா நாட்ஜே உள்ளிட்ட 15 வீரர்கள் அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்கா அணி தமது தொடக்க ஆட்டத்தில் அக்டோபர் 7 தேதியன்று இலங்கை அணியை எதிர்கொள்ள உள்ளது. இதுவரை ICC உலகக்கோப்பையை வென்றது இல்லை என்ற ஏக்கத்தில் இருக்கும் தென்னாப்பிரிக்கா அணி இந்த ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்போடு இந்தியா வர உள்ளது. பௌமா, டிகாக், ஹென்ட்ரிக்ஸ், டேவிட் மில்லர், வால்டர் டூசன் ஃபார்மில் உள்ளது அந்த அணிக்கு பலமாக உள்ளது. எனினும் பந்துவீச்சில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தோடு தென்னாப்பிரிக்கா அணி களமிறங்க உள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தமிழக அரசு எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு இயற்றிய சட்டத்தை ரத்து செய்யக்கோரி ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தரப்பில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி சஞ்சய் கங்காபூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதி கேசவலு அமர்வு விசாரித்தது. வழக்கில் அரசு தரப்பு வாதங்களுக்கு பதிலளித்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பந்தயம் வைத்து விளையாடும் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க சட்டம் வகை செய்கிறது எனவும் நேரடியாக விளையாடும் விளையாட்டுக்கும் ஆன்லைன் விளையாட்டுக்கும் ஏராளமான வேறுபாடுகள் உள்ளன எனவும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வாதிட்டார். மனுதாரர்கள் தரப்பில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு 1 வார கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததாக அறிவித்தனர். திருவள்ளூர் அருகே பொன்னேரியிலிருந்து பழவேற்காட்டிற்கு செல்லும் பேருந்துகள் 2 மணி நேரமாக இயக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் பேருந்து நிலையம் எதிரே மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பயணிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக பழவேற்காட்டிற்கு செல்லும் பேருந்தை ஏற்பாடு செய்தனர். இதனால் சாலை மறியல் கைவிட்டு பயணிகள் புறப்பட்டுச் சென்றனர். ஏழ்மையான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தும் சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டிகளில் பங்கேற்கும் அளவுக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த சிறுமி முன்னேறியுள்ளார். சிறுவயதிலிருந்தே விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்ட 9ஆம் வகுப்பு மாணவி பிரயோதிகாவுக்கு கொரோனா காலகட்டத்தில் கிக் பாக்ஸிங் மீது ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற அவர் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை குவிக்க தொடங்கினார். தொடர்ந்து டெல்லி, இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற போட்டிகளில் தடம் பதித்த பிரயோதிகா
கடந்த 27ஆம் தேதி ஜார்க்கண்டில் நடைபெற்ற போட்டியில் 37 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினர். அடுத்தகட்டமாக சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க அரசின் உதவியை சிறுமியும் சிறுமியின் பெற்றோரும் நாடியுள்ளனர். அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு எங்களுக்கு உதவி பண்ணிச்சுன்னா வின் பண்ண நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை விட அவளுக்கு அதிக ஆசை இருக்கு. என்ன இருக்கு அவ வந்து என்கிட்ட சொல்ற ஒரே கனவு நான் ஒலிம்பிக் ஆகணும், ஒலிம்பிக்ல வின் பண்ணணும். அது தமிழக அரசு வந்து எனக்கு வந்து இன்டர்நேஷனல் போகிறதுக்கு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ஒலிம்பிக் வரணும், அதுதான் என் ஆசை. நான் இந்தியாவுக்கோசரம் கண்டிப்பா மெடல் அடிச்சு தருவேன். சோழர் காலத்தைச் சேர்ந்த கலிய கல்கி மற்றும் கலிய மார்த்தான கிருஷ்ணர் உலோக சிலைகள் அமெரிக்க அருங்காட்சியகத்தில் இருப்பதை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் கண்டறிந்து அதனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சிலைகளை தாய்லாந்தைச் சேர்ந்த டக்ளஸ் லாட்ஃபோர்டு என்பவர் சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் சந்திர கபூரிடமிருந்து கடந்த 2005ஆம் ஆண்டு இந்திய மதிப்பில் 52 கோடி ரூபாய்க்கு வாங்கி சர்வதேச கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததும் தெரியவந்துள்ளது. தற்போது அமெரிக்காவில் உள்ள HSI என்ற அமைப்பின் வசம் இருக்கும் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கலிய கல்கி மற்றும் கலிய மர்த்தர கிருஷ்ணர் உலோக சிலைகளை மீட்கும் முயற்சியில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர். அத்தோடு தமிழகத்தில் உள்ள எந்த கோயிலில் இருந்து இச்சிலைகள் திருடப்பட்டது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்ட பகுதிகளில் வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய்களுக்கு உரிய விலை இல்லாததால் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. ராதாபுரம், திசையன் விளை மற்றும் நாங்குநேரி தாலுகா பகுதிகளில் விளையும் காய்கறிகளை பனக்குடி அருகே உள்ள காவல் கிணறு சந்தைக்கு விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவில் ஓணம் பண்டிகை நிறைவு பெற்றதாலும் தற்போது காய்கறிகளின் வரத்து அதிகரிப்பாலும் விலை குறைந்து விற்பனையாகிறது. 15 முதல் 30 ரூபாய்க்கு விற்பனையான வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய் தற்போது அதிகபட்சமாக கிலோ 1-2 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை வடபழனி அருகே மருத்துவ உபகரணங்கள் வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வடபழனியைச் சேர்ந்த ஹரிக்குமாரிடம் ஸ்ரீதர் என்பவரும் அவருடைய நண்பரான காளையப்பனும் மருத்துவ உபகரணங்கள் அளிப்பதாக கூறி 4.5 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டனர். ஆனால் மருத்துவ உபகரணங்களை கொடுக்காமலும் வாங்கிய பணத்தை திரும்ப தராமலும் இருந்ததால் ஹரிக்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் விசாரித்ததில் ஸ்ரீதரும் காளையப்பனும் ஹரிக்குமாரிடம் திட்டமிட்டு பணம் பறித்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த இருவரையும் கண்டுபிடித்து காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோட்டில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்தை மாநகராட்சி திமுக கவுன்சிலர் மிரட்டி கைப்பற்ற முயற்சிப்பதாக பெண் ஒருவர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சுபரஞ்சனா என்பவரின் வீட்டுக்குள் கவுன்சிலர் பழனியப்பா மற்றும் சிலர் அத்துமீறி நுழைந்துள்ளனர் என தெரிகிறது. இதனை தட்டிக்கட்ட பெண் மற்றும் அவரது கணவரை அந்த கும்பல் தாக்கியதோடு இடத்தை கொடுக்கும்படி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. திமுக கவுன்சிலர் உள்ளிட்டோர் மீது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சுபரஞ்சனாவின் சகோதரர் அருண்குமார் அந்த இடத்துக்கு உரிமை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அவரையும் தமக்கு எதிராக தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர் உதயநிதியின் சனாதனம் தொடர்பான பேச்சுக்கு திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் ஆதரவு தெரிவித்துள்ளார். சனாதன ஒழிப்பு என்பது சாதி ஒழிப்பு இயக்கத்தின் மையப்புள்ளி என்று ப. ரஞ்சித் தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடு, பாலின வேறுபாடு போன்ற மனிதத்தன்மையற்ற நடைமுறைகளின் வேர் சனாதன தர்மம்தான் என்றும் ரஞ்சித் கூறியுள்ளார். சனாதனத்தை ஒழிப்போம் என்பது படுகொலைக்கு தூண்டுவது ஆகாது. அமைச்சரது கருத்தை தான் முழுமையாக ஆதரிப்பதாகவும் ரஞ்சித் கூறியுள்ளார். சனாதனத்துக்கு எதிராக பேசிய அமைச்சர் உதயநிதியின் தலைக்கு தாம் அறிவித்த 10 கோடி ரூபாய் பரிசு போதவில்லை எனில் பரிசு தொகையை உயர்த்த தயாராக இருப்பதாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சாமியார் தெரிவித்துள்ளார். சனாதன ஒழிப்பு பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. அயோத்தியைச் சேர்ந்த பரமஹன்ஸ் ஆச்சாரியா என்ற சாமியாரும் கடும் கண்டனங்களை ஆவேசத்துடன் வெளிப்படுத்தினார். உதயநிதியின் தலையை சீவினால் 10 கோடி ரூபாய் பரிசளிப்பதாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் 10 கோடி ரூபாய் போதவில்லை எனில் பரிசுத் தொகையை உயர்த்துவதாக அவர் கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் 100 கோடி மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியுள்ளதாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு சனாதன தர்மமே முழு காரணம் என்றும் அயோத்தி சாமியார் கூறியுள்ளார். ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்த 28 பேரின் உடல்களை யாரும் உரிமை கோரவில்லை என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒடிசா ரயில் விபத்தில் சிக்கி அடையாளம் காண முடியாமல் இருந்த உடல்களை புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவர்கள் மரபணு பரிசோதனை மூலம் அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டனர். அவ்வாறு இதுவரை 53 உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
எனினும் 28 பேரின் உடல்களை சரியாக அடையாளம் காண முடியவில்லை எனவும் அதனை யாரும் உரிமை கோர முன்வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. வழக்கை விசாரிக்கும் சிபிஐ குழுவினரிடம் விரைவில் உடல்கள் ஒப்படைக்கப்படும் எனவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற ஒத்துழைப்பு நல்குமாறு பாரத் ராஷ்டிரிய சமிதியின் மூத்த தலைவர் கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜக, காங்கிரஸ், திமுக, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட 47 அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் அரசியல் வேறுபாடுகளை கடந்து இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்ற குரல் பல ஆண்டுகளாகவே ஒலித்து வருவது குறிப்பிடத்தக்கது. திருப்பதியில் 20,000 பக்தர்கள் தங்கும் வகையில் 600 கோடி ரூபாயில் ஓய்வறைகள் அமைக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் கருணாகர ரெட்டி தெரிவித்துள்ளார். 70 ஆண்டுகள் பழமையான சத்திரங்களை எடுத்துவிட்டு அதிநவீன வசதிகளோடு இவை கட்டப்படும் என்றும் கருணாகர ரெட்டி தெரிவித்தார். 25 வயதிற்குட்பட்டவர்கள் கோவிந்தா கோவிந்தா என 1 கோடி முறை எழுதி வரும் பட்சத்தில் அவர்களுக்கு குடும்பத்தோடு விஐபி தரிசனம் செய்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 10,11,116 முறை கோவிந்தா கோவிந்தா என எழுதும் நபருக்கும் விஐபி தரிசனம் செய்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய வழக்கங்களை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பெயரை இந்தியா என்பதில் இருந்து பாரத் என மாற்றம் செய்ய பாஜக எம்பி ஒருவர் கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்னார் சிங் யாதவ், நம்மை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் ஆங்கிலேயர்களால் இந்தியா என்ற வார்த்தை நமது நாட்டிற்கு கொடுக்கப்பட்டதாகவும் பாரத் என்ற வார்த்தைதான் நமது கலாச்சாரத்தின் அடையாளம் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெயரை இந்தியா என்பதிலிருந்து பாரத் என மாற்றம் செய்ய வேண்டும் என ஒட்டுமொத்த நாடும் கோரிக்கை வைப்பதாக தெரிவித்துள்ள அவர், அதற்காக அரசியல் சாசனத்தில் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா தனது எக்ஸ் சமூகத்தள பதிவில் ரிபப்ளிக் ஆப் பாரத் என்று குறிப்பிட்டுள்ளார்.